அடுத்தது வந்து உருளை. உருளை வந்து பார்க்கலாமே, உருளை வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ உருளைனா என்ன சார்னா, இதுதான் ஒரு உருளை, சரிங்களா? என்னப்பா உருளைனா ஒரு கட்ட மட்டம் போடுறேன்னா, கண்டிப்பாக புரிய வைக்கிறேன். உருளைனா இப்படி சொல்லிடலாம், இதுவும் உருளை தான். ஓகே, இது ஒரு உருளை, கரெக்டாக? சரி, இது எப்படி அப்படின்னு பார்க்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல. ஆனால் உருளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சதுரம் செவகம்னு பார்ப்போம், அதே மாதிரி வட்டம் கோலம்னு பார்த்தோம், சரிங்களா? ஆனால் உருளையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோலத்தை இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன், இது ஒரு கோலமா, இது ஒரு கோலம், இந்த கோலத்தில் ஒரு சதுரத்தை வக்கார வச்சேன்னு வச்சிங்களேன், ரெண்டு கோலம்னே வச்சுக்குமே உங்களுக்கு புரியுதுக்காக, ரெண்டு கோலத்தில் ஒரு சதுரத்தை வக்கார வச்சேன்னா இது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? இப்படி இருக்கும், படம் வரலை சரியா? இதுதான் உருளை, கரெக்டுங்களா? அப்போது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் கோலம் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது, சதுரமோ செவகமோ இருக்குது. அப்போது ரெண்டு வேலை இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு உருளையை உருவாக்க முடியும், சரிங்களா? அப்போது இதை வந்து நான் இதில் இதே மாதிரி தான், அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ஆரம் இருக்கும், ரெண்டு உயரம் இருக்கும். ஏன்னா ரெண்டு உருளையை கம்பேர் பண்ணும் போது இப்படி இருக்கிறத நான் கம்பேர் பண்ண போகிறேன், ரேஷியோ பண்ண போகிறேன். அப்போது இதில் இங்கே ஒரு உயரம் இருக்கும், இங்கே ஒரு உயரம் இருக்கும், இதில் ஒரு ஆரம் இருக்கும், இங்கே ஒரு R1 கிடைக்கும், இங்கே ஒரு R1 கிடைக்கும், சாரி இந்த பக்கம் ஒரு R1 கரெக்டாக, நான் என்னன்னு சொல்கிறேன், அது ரெண்டு R1 கிடைக்கும், ஓகேங்களா? இப்போத்தி இப்போ புரிஞ்சுங்க. அப்போ ரெண்டு ரெண்டு கிடைக்குது, அதனால தான் இங்கே பாருங்கள் ஆரத்துக்கு ஆரம்ன்றது A:Bன்னு கொடுத்துருக்கேன், உயரம் வந்து C:Dன்னு கொடுத்துருக்கேன் இங்கே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணது, புத்தகத்தில் இருக்காது, நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஆரம்னாலும் விட்டம் சுற்றளவுலாம் ஒன்று ஞாபகம் வச்சிங்க, நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கோம், அதுக்கு தான் நாங்கள் ஸ்டாரில் கொடுத்துருக்கேன், விட்டம்னாலும் ஆரம்னாலும் ஒன்று, சரிங்களா? கோயப்பக்கூடாது, அதுக்காக தான். சரி சார், இப்போ என்ன பண்ணோம், பரப்பு, பரப்பலைனா ரெண்டு ரெண்டு முறை பெருக்கணும், நல்லா பாருங்களேன். A:C நான் எப்படி பெருக்கணும்னு சொல்கிறேன், A:C B:D அப்போ ரெண்டு முறை பெருகிருக்காங்க, பட் சம்திங் வெவ்வேறு வேல்யூ வரத்தால மீன் வந்து ஒரே வேல்யூ இருக்கும். இப்போ ரெண்டுன்னா ரெண்டு முறை பெருகிட்டீங்க, 2:2, ஆனால் இங்கே 2, 3 வந்துன்னு வச்சிங்களா, அப்போ ரெண்டையும் பெருகிறோம், மூணையும் பெருகணும், அப்போ ரெண்டு முறை பெருகிறோம். நம்ம கான்செப்ட் பரப்பளவுனா ரெண்டு முறை பெருகணும், அப்போ இங்கே ரெண்டு முறை பெருகிறேன்னா இங்கே ரெண்டு முறை பெருகிருக்கேன், கரெக்டாக? கனாலுனா மூணு முறை பெருகணும். இப்போ பாருங்களேன், ஏவை ரெண்டு முறை பெருகிருக்கேன், சியை ஒன்று சேர்த்துக்கிட்டேன், அப்போ மூணு முறை ஆயிடுச்சா? பியை ரெண்டு முறை பெருக்கிறேன், டியை ஒன்று சேர்த்துக்கிட்டேன், அப்போ இது மூணு முறை ஆயிடுச்சா? அப்போ நமக்கு தேவை என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ரெண்டு முறை இருக்கணும், பரப்புனா கன அளவுனா மூணு முறை இருக்கணும், அவ்வளோதாங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ எப்படி சார்னா, நான் எழுதுறேன் பாருங்களேன், A:B இது ரெண்டு உருளையோட ஆரம், C:D இது ரெண்டு உருளையோட உயரம். இப்போது இதை நான் எப்படி ரெண்டு ரெண்டு முறை மூணு மூணு முறை பெருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருகுங்க, லாஸ்ட் செகண்டையும் செகண்டையும் பெருங்க, இப்படி கூட சொல்லலாம், ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்குங்க, செகண்டையும் செகண்டையும் பெருக்குங்க. அப்படி பெருகுனா A:C வருமா, அப்புறம் இந்த B:D பெருக்கிறோமா, அப்போ பாருங்க வந்துருச்சா பாருங்க, அவ்வளோதாங்க. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்கணும், செகண்டையும் செகண்டையும் பெருக்கணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை பெருகினா பரப்பளவு, உங்களுக்கு கொஸ்டின் புரியும், நான் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் நான் சொல்கிறது மாற்றி பெருகினா தப்பாயிடும், அதுதான் சொல்கிறேன். ஆரம்னாவே A:B, உயரம்னாவே C:D. அப்போது ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டுன்னா ஆரத்தில் ஃபஸ்ட்டையும் உயரத்தில் ஃபஸ்ட்டையும் பெருக்கிறீங்க, ஆரத்தில் செகண்டையும் உயரத்தில் செகண்டையும் பெருக்கிறீங்க, அவ்வளோதான், இதாக பரப்பு. சரி ஓகே, அடுத்தது கன அளவு, மூணு மூணு பெருக்குமே எப்படி அப்படின்னு கேட்டால், அப்போது ஆரம் இது A:B, அப்போ ஆரத்தை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, இது பாருங்கள் A:B2, மீதி எல்லாம் ஃபார்மேட் ஒன்று தான். சரி, ஏன் ஆரத்தை ரெண்டு முறை பெருக்கிறோம், ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு புரியிற வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது அப்படின்னு கேட்டால், இதுதான் வந்து ஒரு உருளை. இந்த உருளையில் நான் இதை எடுத்து இந்த டயக்ராம் மட்டும் எழுதுகிறேன், 3D இப்படி தானே தெரியும், இதில் இப்படி போடுறேன், இப்படி போடுறேன், இதில் இது ஒரு ஆரமாக, இந்த சைடு இது ஒரு ஆரம் இருக்கும், இந்த சைடு ஒரு ஆரம் வருமா? ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது ஐஸ்ட்டு நான் பெருசாக கூட உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன், நல்லா பாருங்கள், இதில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன், ஆ இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் புரியறதுக்காக. அப்போது இது ஒரு ஆரம், இந்த ஆரமும் இந்த ஆரமும் சேமாக இருக்காது, வட்டத்தில் சேமாக இருக்கும், ஆனால்
கோலத்தில் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு, இது வேறு இருக்கும் இது வேறு இருக்கும், புரியுதுங்களா? இதோட அளவு வேறு இருக்கும் இதோட அளவு வேறு இருக்கும், ஏன்னா இது நீண்டு இருக்கும் இது சுருங்கி இருக்கும். அப்போ ரெண்டு ஆர் கிடைக்குதா, இது ஒரு ஒன்று இது ஒரு ஆர். அப்போ 3D மட்டும்தான் நமக்கு பேக் சைடு கிடைக்கும், 2D பேக் சைடே கிடைக்காது. 2D எப்படி கிடைக்கும்னு பார்த்தா இதுதாங்க, நமக்கு 2D பார்த்தா இப்படி தான் தெரியும், ஓகேங்களா? அப்போ அதனால தான் ஆரத்தை ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஆனால் உயரம் வந்து எக்காரணத்துக்கு வந்து மாறாது, ஏன்னா நமக்கு 3D 4D எந்த டியில் பார்த்தாலும் உயரம் அப்படி தான் தெரியும். ஆரம் மட்டும் இந்த கோலம்ன்றத்தால் இப்படி இருக்கத்தால் இந்த சைடு மட்டும்தான் 2D தெரியும், 3D இந்த சைடும் தெரியும், அதனால் ஆரை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. அப்போது எப்படி போடுறாங்கன்னா a into c, அவ்வளோதான். மூணு முறை ஆகிடுச்சா, கணம்னா மூணு முறை. அடுத்தது b into d, இது மூணு முறை ஆகிடுச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க, அதே கொஷின் தான் 15/4/2017 கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா, 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:2. உருளைகளின் உயரம் கொடுத்துருக்காங்க, ஓகே. அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:1. எனில் அவற்றின் கன அளவுகளை விகிதத்தை காண்க. இப்போ தான் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், ஆரம் தான் ஸ்கொயர் பண்ண முடியும் அப்படி தானே சொல்லியிருக்கேன். நான் இப்போ இருக்கேன், ஏன்னா ஆரம் தான் 2 தெரியும், உயரம் 2 தெரியாது. அப்போது இங்கே ஆரம் கொடுத்துருக்காங்க சார், நல்லா பார்த்துங்க, இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்னா இந்த இங்கே பாருங்களேன் a:b, நான் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன், புரியத்துக்காக எழுதுகிறேன்ப்பா, 2:1. உயரம்னா c:d, அது என்ன சொல்கிறாங்க, c:d 1:2. இப்போது இதை கன அளவு கண்டுபிடிக்கணும்னா இதை 2 முறை பெருக்கணும் ஆரத்தை. அப்போ 2 நான் கலர் மாற்றி காமிக்கிறேன், கலர் மாற்றினா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. 2:2, இப்போ உயரம் into 1 ரேஷியோ. அடுத்தது 2வது ஆரம் 1 இருக்கா, அப்போ 1:1 இன்ட்டு இங்கே 2 இருக்கா, 2 உயரத்தில், அவ்வளோதாங்க. இதுதான் ரேஷியோ, கரெக்டாக. நான் இப்போ மொத்த ஐஸ்ட்டு உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுற பாருங்க, 2:2:1 ரேஷியோ இங்கே ரேஷியோ இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 1:1:2, சரிங்களா? அப்போ இது ரேஷியோவில் தானே இருக்குது, ரேஷியோவில் இருந்தால் நம்ம அடிக்கலாம், பெருக்கிட்டும் அடிக்கலாம், முன்னாடியும் அடிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் கேன்சல், இந்த ஒன்றுக்கும் கேன்சல். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2:1 கிடைக்குமா? அப்போது இதை பாருங்கள், 2:1, அவ்வளோதாங்க ஆன்சர். அடிச்சுட்டு பார்க்குற இருக்கா அப்படின்னு கேட்டால் இதோ இருக்கீங்களே, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி, மனசிலே போடலாம். இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? செகண்ட் கொஷின் போகலாமா, அங்கே பாருங்கள், 2017 குரூப் 1, இப்போ தான் சொன்னேன், 2018 குரூப் 1 பார்த்தோம், 2018 குரூப் 2 பார்த்தாச்சு, 2019 குரூப் 4 பார்த்தாச்சு, 2017 குரூப் 1 பார்க்குறோம். இந்த கொஸ்டின் எப்படின்னு பாருங்களேன், 2 நேர் வட்ட உருளைகளின் ஆரம் 4:3, அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:3, எனில் அதன் வலைபரப்பை காண்க. வலைபரப்பு, பரப்பு, பரப்புனா 2 முறை போடணும், பரப்புனா 2 முறை போடணும், மாற்றி 3 முறை பிடிக்கிறாதீங்க. அப்போது ஆரங்கள் 4:3ங்க, உயரங்கள் 7:4. நான் என்ன சொன்னேன், முதலும் பெருக்கணும், ரெண்டாவதும் பெருக்கணும், ஒன்றுமே இது நீங்கள் ஸ்டெப்பே இல்லைங்க. அதை பாருங்களேன், 4 7 ஒரு முறை பெருங்க, 3 4 பெருங்க ஆன்சர். அப்போ 4 7 பெருங்கன்னா 4 7 என்ன வரும், 7 14 28 வருமா? எஸ், 28 வந்துடும், ஆயிடுச்சேன், 28 வரும், சரிங்களா? அடுத்தது 3 வந்து இந்த 3 என்ன பண்ண போகிறோம், 4 பெருக்க போகிறோம், 1 3 3, 2 3 6, 3 3 4 12 வரும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 28:12 சுருக்கு, முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்க முடியலன்னா அப்படியே வச்சுக்கலாம், கண்டிப்பாக சுருக்க முடியும். அப்படி சுருக்குனா ஆகும், இதில் 5 6 வரும், இதில் 5 இங்கே 1 4 வரும், கரெக்டாக. இன்னொரு வாட்டி போடலாம், இதில் 5 3 வரும், இதில் 5 7 வரும். அப்போ இதுக்கு மேலே சுருக்க முடியாது, 7:3 அடிச்சுட்டு 7:3 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குதா, 7:3 எங்கே பார்த்து எந்த கொஸ்டின் தோறு பாருங்க, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சுங்களா, புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம், கூம்புங்க, ஃபைனல் டச் கூம்பு, செம்ம ஈஸி கூம்பு. நான் சொல்கிறேன், அது இன்றைக்கி கூம்புக்கும் உருளைக்கும் சேம் கான்செப்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க ஒரு கூம்பு அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது ஒரு கூம்பு, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டய இதில் நடு புள்ளி வச்சுட்டு இதை அப்படியே, அதாவது இதெல்லாம் செதுக்கி எடுத்துடுறேன், இதெல்லாம் செதுக்கி எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இப்படி கிடைக்கும், சரிங்களா? இப்படி தானே இருக்கும்,
அப்போது உருளையில் தான் அது இருக்க பாருங்கள் கூம்பு, உருளையில் தான் கூம்பு கிரியேட் பண்ண முடியும். அப்போது உருளைக்கு இருக்கிற பண்புகள் அனைத்துமே கூம்புக்கும் இருக்கும், அதனால் சேமாக தான் வச்சுக்கிட்டேன், ஃபார்முலா சேம். அப்போது உருளைக்கும் கூம்புக்கும் சேம் ஃபார்முலா, எதுவுமே வேணாம். இதில் என்ன அடிஷ்னல்னா சாய் உயரம்னு கொடுப்பாங்க. ஆமாம் சாஞ்சி தானே இருக்குது, இப்படி இருக்குல்ல இந்த உயரம் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் சாய் உயரம் வரும். நமக்கு இந்த உயரம் சாய் உயரம் ஆரம் விட்டம் சுற்றளவு கனஅளவு கனஅளவு அதுதான் சொல்கிறோமே, இதெல்லாம் கணக்கு வேணாம். பரப்புன்னு சொன்னால் ரெண்டு முறை சார், கனம் சொன்னால் மூணு முறை சார், மீதி எதுவுமே இல்லை ஒரு முறை சார், இதுதான் நமக்கு தெரியும். இதை வச்சு தான் நம்ம போடுறோம் சரிங்களா. இதில் அடி சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, அடி சுற்றளவு சொன்னாலும் ஆரம் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நமக்கு அதெல்லாம் வேணாங்க, எதுக்கு பரப்புன்னா ரெண்டு முறை, கனம்னா மூணு முறை, எதுவுமே இல்லைன்னா ஒரு முறை, அவ்வளோதாங்க. இதில் குறிப்பு சொல்லியிருக்காங்க, இதை கொஞ்சம் குறிப்பு எழுதி வச்சுக்குங்க சரிங்களா. அப்படின்னு கேட்டால் ஆரம் சமம்னு சொன்னால் உயரம் சமம், ஆரம் சமம்னு சொல்லிட்டாங்க ஒரு கொஷனில் அப்படின்னா உயரமும் சமமாக தான் இருக்கும். அப்போ ஆரம் கொடுத்துட்டு உயரம் கண்டுபிடுறான்னா ஆரத்துக்கு 1:1 கொடுத்தா உயரத்துக்கு 1:1, ஆரத்துக்கு 4:2 கொடுத்தா சாரி 1 வச்சுக்கலாமே 4:1 கொடுத்தா உயரத்துக்கும் 4:1 அவ்வளோதான். அப்படியே தான் அப்படியே எழுதிக்கங்க சரிங்களா. அடிச்சிட்டேன், இப்போ கொஷனுக்கு போவோம். அதே ஃபார்மேட் தானே, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 25/5/2019 கேட்டது, இரண்டு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 1:4 மற்றும் அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 எனில் அவற்றின் உயரங்களின் விகிதத்தை காணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் போன வாட்டியே கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஈஸி. பார்த்தோம்னே சொல்லிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க, கனம் சொல்லியிருக்காங்க. கனம்னா இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு, 1:4, இதை மூணு முறை பெருகிருக்காங்க, இதை மூணு முறை ஏதோ பெருகிருக்காங்க சரிங்களா. அப்போது நமக்கு தெரியும் ஃபார்மேட்டு, உயரம் இருக்குங்க உயரம். விட்டம் என்னது, விட்டம் என்ன சொன்ன உயரம் இல்லை, விட்டம் என்ன சொன்னேன் உயரம் சொல்லலைங்க, விட்டம்னா அது ஆரம், உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ரெண்டு முறை கண்டிப்பாக 4:4 இங்கே வச்சுக்க போகிறோம், இது ஒரு நம்பர் அதாவது கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது 5:5 அந்த வேல்யூ போட போகிறோம் சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டதோ ஃபார்முலா இருக்கு இதுதான், அதாவது நான் விட்டம்னாலும் ஆரம்னாலும் சுற்றுலனாலும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஏவை தான் ரெண்டு முறை பெருகணும், அந்த ஆரத்தை பெருகிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அழிச்சிடுறேன் பாருங்கள், எதுக்கு பெருக்குனா 1:4 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எதை பெருக்குனா 1:4 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1:4 எதில் சார் வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஆப்ஷன் எடுத்து போட்டு காமிக்கிறேன், நீங்கள் மீதி வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கல. அப்போது 4:4 ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன், 25 ரேஷியோ. அடுத்தது 5:5:64 வகுப்படும் விதிகள் தெரிஞ்சிருந்தால் நான் 4வது வாய்ப்பில் எது வகுப்படும், 5வது வாய்ப்பில் எது வகுப்படுமோ அதாங்க ஆன்சர். இதை சொல்லிடலாம் பட் இருந்தாலும் நான் அப்படியே போட்டு காமிச்சிடறேன். ஓர் இதை அடித்து காமிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 5:5:25 இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல். அடுத்தது 4:4:4 அடிக்க முடியும், அடிக்க முடியும்னா எஸ், எத்தனை வாட்டி 4வது வாய்ப்பில் 4:4:24 வந்தால் 16 வரும். இதில் 4:4:24 அடித்து கொடுத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்டால் 4 வாட்டி வரும், 4×16. அப்போ ஆன்சர் 1:4 அவ்வளோதாங்க, 1:4 வந்துடுச்சா, ஆன்சர் 1:4 வரதால் இது ஆன்சர் அவ்வளோதான். ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம், ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. புரியலனா கேளுங்க. அடுத்தது பாருங்களேன், 2 நேர் வட்ட கூம்பு ஒரே சம ஆரம் உள்ள, பாருங்கள் ஒரே சம ஆரம், ஒரே சம ஆரம்னா 4:3 தான் ஆன்சர். நான் படிக்கவே இல்லை ஆன்சர் சொல்லிடுவேன், ஏன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆரங்கள் சமன்னு சொன்னால் உயரங்கள் அதி தான், உயரங்கள் சமன்னு சொன்னால் ஆரங்கள் அதி தான், அதை மட்டும் நான் புரிச்சுக்க சரிங்களா. அப்போது என்ன சொல்கிறாங்க, 2 நேர் வட்ட கூம்பு ஒரே சமமான ஆரங்கள் கொண்டுள்ளன, அவைகளின் சாய் உயரங்களின் விகிதம் 4:3 விகிதத்தில் இருப்பின் அவை வளைபுற பண்புகளின் முறையே டேஷ் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ தான் சொன்னேன், ஆரங்கள் சமன்னு சொன்னாவே என்ன கொஷனில் இருக்கோ அதாங்க ஆன்சர். 21/5/2017 கேட்டிருக்காங்க, 4:3 தாங்க ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன்.